ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடால் போய் பண்ணி சத்தம் ஒரு மிஷினரி குறித்து பார்க்கலாம். ஜேபி ராட்லர் அப்படிங்கிறவர் ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவர். அவர் இந்தியாவில் கால் வச்சார். ஏன் இந்தியாவில் கால் வச்சார்னா, யுத்த காலங்களில் எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனை. இந்திய தேசத்தில் யுத்த காலங்கள் எங்கே பார்த்தாலும் பட்டினி, சாப்பாடு இல்லை, மக்களுடைய நிலைமை ரொம்ப கண்ணீராக கஷ்டமாக இருந்தது. இதனால அவர் என்ன பண்ணார், இந்திய தேசத்தை நோக்கி இந்தியாவுடைய நிலைமையை பார்த்தோன்னே வந்தார். இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவங்களுக்கு தெரியுமா, இந்திய தேசத்துல சில வளர்ச்சிகளை ஏற்படுத்தின பங்கு ஜெர்மன் நாட்டவருக்கும் உண்டு, ஐரோப்பிய நாடுகளுக்கும் நிறைய செய்திருக்கிறாங்க இந்திய தேசத்துக்கு. அப்படித்தான் அவர் வந்தார். எங்க வந்தார்னா, இந்தியாவுக்கு தரங்கம்பாடி வந்தார். அன்னைக்கு காலத்துல கப்பல் அங்கதான், அதனால அங்க வந்தாரு. அங்க வந்துட்டு அங்க இருந்த மிஷினரி பணிகளோடு கூட மிஷினரிகளோடு கூட இணைந்து பணி செய்தார். சிறப்பா போயிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பள்ளிகளை, ஸ்கூல்ஸ் எல்லாம் உருவாக்கினார். அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு தோட்டத்தை போல அந்த அழகான செடிகள்லாம் வச்சு மிக அழகாக ஏற்படுத்தினார். பார்க்கும்போது மக்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அவங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் படிப்புல அவங்க நிறைய சேஞ்சஸ். ஏன்னா ஒரு எஜுகேஷன் இடம் ஒரு சமாதானமா அழகா இருந்தவொடனே பிள்ளைகள் ஒரு மகிழ்ச்சியாக படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நடந்தது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஏழை மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் ஆதாரம் உண்டு பண்ணணுமே சொல்லி ஷாக்ஸ் காலுக்கு போடுறல ஷாக்ஸ் இந்த ஷாக்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. அதுல அந்த ஏழை பிள்ளைகள் வேலை செய்யறதுக்கு அதெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் வேலை செய்யறதுக்கு கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா ஆச்சரியம், அது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு அது பிரயோஜனமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சென்னையிலயும் வந்தவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பாஸ்டரா இருந்திருக்கிறாரு, நிறைய இடங்கள ஊழியர் செஞ்சிருக்கிறாரு. இவரு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, ஜெப வாழ்வினால் சிக்கல்கள் தீரும் அப்படின்னு ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கை வெளியே தமிழ்ல எழுதி வெளியிட்டு இருக்காரு. அதான் பெரிய விஷயம். 60 வருஷம் இந்திய தேசத்துல ஸ்பெஷலி தமிழ்நாட்டுல மினிஸ்ட்ரி பண்ணிருக்கிறார். 60 வருடங்கள். 27 வயதுல இந்தியாவில் கால் வச்சவர். 87 வயதுல தேவன் அண்டைக்கு போய் சேர்ந்தார். கர்த்தருடைய பணியின் மீது அவ்வளவு கரிசனா, ஏழை மக்கள் மீது, அவருடைய படிப்பின் மீது, சுவிசேஷத்தின் மீது, ஆவிக்குரிய மக்கள் மீது, எல்லாருமே ஒரு கவனம் வச்சிருந்திருக்கிறார். அப்படி ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன். இந்தியாவில் இறக்கும் போது 1836 இறக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஏதோ இப்பதான் வந்து சுவிசேஷம் சொல்லி, பல வருடங்கள், கிட்டத்தட்ட 2000 வருஷமா இந்திய தேசத்துல இயேசு கிறிஸ்து மரித்து உயிரிழந்த பின்பு சீஷன் ஆகிய தோமா இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷம் பண்ணி ஆரம்பிச்சிருக்கார். நேரமோ 2000 வருஷம் கிட்டத்தட்ட ஆகும் போது சுவிசேஷம் ஏதோ இன்றைக்கு வந்து சில பேர் சில மூடர்கள் அறியாமையில் சொல்வார்கள், வெள்ளக்காரன் போட்டா, எந்த வெள்ளக்காரனும் வரல, சுவிசேஷம் இந்தியாவிற்கு வந்து 2000 வருடம் ஆகிவிட்டது. ஓ, உலகம் முழுவதும் யெகோவா என்கிற தேவனுடைய நாமம் பல ஆயிரங்களுக்கு முன்பதாகவே வந்துவிட்டது. 127 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு இந்து தேசத்தையும் சேர்த்து ஆண்டிருக்கிறார். நம்முடைய தேசத்தையும் சேர்த்து ஆண்டிருக்கிறார். அதனால ஏதோ புதுசா இடையில வந்த சரித்திரம் அல்ல. தேவன் ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த ஜேபி ராட்லர் முழுதயத்தோடு ஓடினார், பழமையான காரியங்களை செய்தார், நிறைய மாற்றங்கள் மக்களிடையே வந்தது. உயர்வு தாழ்வுகளை உடைச்சார். நான் பெரியாள், நீ பெரியாள், ஜாதி பிரச்சனைகள் எல்லாம் உடைச்சு தரமட்டமாக்கி தேவனுக்கு உகந்த ஒரு பணியை செய்து முடித்தார். அவளால் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஜேபி ராட்லருக்காக ஸ்தோத்திரம், வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்க, வம்சத்தை கைவிடாதீங்க. ஸ்தோத்திரம். அன்றுவே நாங்களும் வெறிய ஆகினம் செய்ய வேண்டுமே. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரம். மக்களுக்கு என்று தீவிரப்பட்டு ஓடுகிற பாரம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய நிர்வாகத்தை, பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுங்க. இந்த பிள்ளைகள் பார்க்கிற பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவர். பாரத்தோடு ஓடுறவங்க பொருளாதாரத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க ஆண்டவர். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Bye bye.